எந்தன் சிந்தனை செயல்கள் யாவையும் புனிதமாக்கும் வார்த்தை தாருமே. உலகின் தீபமா உயிரின் கீதமா வாழ்வின் மீட்பராக வாருமே. தெய்வமே தூயாவியே துணையாளரே எந்தன் வாழ்வை மாற்றுவாருமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யோவான் நான் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் என்றார். ஜோர்தான் அச்சருகே யோவான் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய குரல் கணீரென ஒலிக்கிறது. மக்கள் மனம் மாறி கடவுளிடம் திரும்பாவிட்டால் அவர்களுக்கு அழிவே வந்து தீரும் என அச்சுறுத்தும் மொழியிலே பறைசாற்றுகிறார். மக்கள் கடவுளோடு நல்லுறவு கொண்டாட வேண்டும் என்றால் அவர்கள் தம் பாவ வாழ்க்கையை துறந்துவிட்டு நன்னெறியில் வழிநடக்க வேண்டும். இதற்கு அடையாளமாகத்தான் திருமுழுக்கு அமைகிறது. ஜோவான் வழங்கிய திருமுழுக்கு யூத மரபிலே முற்றிலும் புதிது என்று சொல்ல முடியாது. அதை யூத சடங்குகளுக்குள்ளே நாம் பார்க்க முடியும். ஆயினும் ஜோவான் அறிவித்த திருமுழுக்கில் சில தனித்தன்மைகள் உள்ளன. மக்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை துறக்க வேண்டுமெனவும் மனம் மாறி கடவுளிடம் செல்ல வேண்டுமென்றும் ஜோவான் தம்மை விடவும் பெரியவர் ஒருவர் வருகிறார் எனவும் அறிவித்தார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் என்று யோவான் இயேசுவை பற்றி கூறுகிறார். இயேசுவை பலர் பார்த்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் இயேசுவை உண்மையிலேயே அறியவில்லை. திருமுழுக்கு பெற்ற பிறகுதான் இயேசு தம் பொதுப்பணியை தொடங்கினார் என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் இன்று நம் நடுவே இயேசு இருக்கிறார் என நாம் நம்புகிறோம், ஆனால் அவரை நாம் உண்மையிலேயே அறிந்து கொண்டுள்ளோமா எனும் கேள்வியை எழுப்புவது பொருத்தமாக இருக்கிறது. இதை ஆழமாக நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்தவர்களாக இந்த திருவருகை காலத்திலே இயேசு பிறப்புக்கு அண்மையிலே இருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு என்று எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வருகின்ற செய்தி என்னவென்று சிந்தித்து வாழ்வு பெற்று இயேசு பாலகனை எங்களுடைய வாழ்வால் அறிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுவோம், வாழ்வு பெறுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றிடலாம், திருவருகை காலத்திலே பயணிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வருகைக்காக நாம் எம்மை முழுமையாக ஆயத்தப்படுத்த வல்லமையும் சக்தியும் தாரும். இயேசுவே, உம்மை போல் நாம் உருமாற்றம் பெறச் செய்தலாம், உமக்காக வாழவும் உம்முடைய அன்பை நாமும் சுவைத்து மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கிற கருவிகளாக எம்மை உருமாற்றும். இக்காலத்திலே விழித்திருந்து செபித்து உமக்குரியவர்களாக நாம் என்றும் வாழ எம்மை கரம்பற்றி வழி நடத்தும். பொல்லாத உலகத்தில் வாழுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அனைத்துமாக இருந்திடலாம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். துன்ப துயரங்கள் இன்பமாக்கிடும்